பண்ணாமல எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த ஃபேக் பாஸ்போர்ட் பிரச்சனைய வச்சு இப்ப வந்து நீ டேவிட்சன் ஐபிஎஸ் இருக்கிறார்ல அவர் மேலையும் இப்போ எங்க மேலையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றஞ்சாற்ற வகையில வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கையில அதாவது எடப்பாடி பேரையே சொல்லாம அவரை காப்பாத்துறது மாதிரி நீ வந்து பேட்டி கொடுத்திருக்கிற நாமல. ஆனா அதே மாதிரி ஃபேக் பாஸ்போர்ட் இஷ்யூ எது நீ சொன்ன இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. அப்போ இதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை நீ பேசாம அமைதி காக்கிறியா நாமல, அது என்ன, அது என்னங்கறது இப்ப நான் சொல்றேன் சரியா. அதாவது நிரவ் மோடி இவர் தெரியுதா நாமல, ஃபேக் பாஸ்போர்ட் வச்சு இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடின ஒரு ஆளு. 28,000 கோடி அளவுக்கு இந்தியாவில இருக்க பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கிட்டு வெளிநாடு ஓடிட்டாப்ல. என்னன்னா 2018 ஜனவரி 1 வெளிநாடு ஓடுறாரு. அதே மாசம் 23 வேர்ல்டு எக்கனாமிக் போரத்துக்காக சுவிட்சர்லாந்து போன நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட இதே நீரவ் மோடி வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு நாமல. இது எப்படி அண்ணாமல, ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்ல தப்பிச்சு ஓடுன கூட எப்படி பிரதமரோட வந்து எப்படி ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாரு, இதுக்கு பதில் சொல்லு. ரெண்டாவது விஷயம், மெகுல் சோக்சி இவர் யாருன்னா கீதாஞ்சலி குரூப்பா. இந்த திருட எவ்வளவுனா 13,000 கோடி அளவுக்கு இந்திய பேங்க்ல வந்து கடன் வாங்கிட்டு 2019 ஓடி இருக்கிறான் சரியா. இத வந்து செகண்ட், இது வந்து ஃபேக் பாஸ்போர்ட். மூணாவது யாருன்னா நிதின் சந்தேசரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு, இந்த ஆள் தம்பி, இந்த ஆளோட மச்சான் யாரு, நரேந்திர பாய் பட்டேலாம் பேரு. இவங்க எல்லாருமே அதாவது ஸ்டெர்லிங் பயோகார்ப் அப்படிங்கிற ஒரு குஜராத் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க. 15,600 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கிட்டு 2019 தான் இவங்க மொத்த பேர் வந்து ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து யாருன்னா ஜத்தின் மேத்தாவா, இதுதான் வந்து ஒரு குஜராத்தி டைமண்ட் வியாபாரியா. இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா 7,000 கோடி அடிச்சுட்டு 2020 ஓடி இருக்கிறான் ஃபேக் பாஸ்போர்ட் இஷ்யூல சரியா. இதுக்கு அடுத்து யாருன்னா 2016 ஓடினார்ல உங்கால் யாரு, விஜய் மல்லையா. அவர் வந்து பாத்தீங்கன்னா 9,000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆள் வந்து ஃபேக் பாஸ்போர்ட்ல ஓடி இருக்காப்ல. இதுக்கு அடுத்து இன்னொரு யாருன்னா ஆசிஷ் ஜோபன் புத்ரா, பிரீத்தி ஜோபன் புத்ரான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல அகமதாபாத்ல டெக்ஸ்டைல்ல வந்து பெரிய கொடி கட்டி பறக்கிறாங்களாம். இவங்களும் பார்த்தோன்னா 800 கோடி வாங்கிட்டு இவங்களும் இப்ப 2019 நாட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இது மாதிரி 38 பேர் மோடி பிரதமரானதற்கு அப்புறமா நாட்டை விட்டு ஃபேக் பாஸ்போர்ட்ல ஓடி இருக்கிறாங்க அண்ணாமல. இதுல என்ன ஒரு முக்கியமானதுன்னா, நான் இப்ப சொன்ன இதுல பேர்ல முக்காவாசி பேர் குஜராத்திக்காரங்க. அது எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பிரச்சனையை பத்தி உன்னால பேச முடியுமா, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் உன்ட்ட இந்த கேள்வியை கேட்காம விட்டாங்க, இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? நன்றி, வணக்கம் அண்ணாமல. எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த ஃபேக் பாஸ்போர்ட் பிரச்சனையை வச்சு இப்ப வந்து நீ டேவிட்சன் ஐபிஎஸ் இருக்கிறார்ல அவர் மேலையும் இப்போ எங்க மேலையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றஞ்சாற்ற வகையில வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கையில அதாவது எடப்பாடி பேரையே சொல்லாம அவரை காப்பாத்துறது மாதிரி நீ வந்து பேட்டி கொடுத்திருக்கிற நாமல. ஆனா அதே மாதிரி ஃபேக் பாஸ்போர்ட் இஷ்யூ எது நீ சொன்ன இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. அப்போ இதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை நீ பேசாம அமைதி காக்கிறியா நாமல, அது என்ன, அது என்னங்கறது இப்ப நான் சொல்றேன் சரியா. அதாவது நிரவ் மோடி இவர் தெரியுதா நாமல, ஃபேக் பாஸ்போர்ட் வச்சு இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடின ஒரு ஆளு. 28,000 கோடி அளவுக்கு இந்தியாவில இருக்க பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கிட்டு வெளிநாடு ஓடிட்டாப்ல. என்னன்னா 2018 ஜனவரி 1 வெளிநாடு ஓடுறாரு. அதே மாசம் 23 வேர்ல்டு எக்கனாமிக் போரத்துக்காக சுவிட்சர்லாந்து போன நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட இதே நீரவ் மோடி வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு நாமல. இது எப்படி அண்ணாமல, ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்ல தப்பிச்சு ஓடின கூட எப்படி பிரதமரோட வந்து எப்படி ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாரு, இதுக்கு பதில் சொல்லு. ரெண்டாவது விஷயம், மெகுல் சோக்சி இவர் யாருன்னா கீதாஞ்சலி குரூப்பா. இந்த திருட எவ்வளவுனா 13,000 கோடி அளவுக்கு இந்திய பேங்க்ல வந்து கடன் வாங்கிட்டு 2019 ஓடி இருக்கிறான் சரியா. இத வந்து செகண்ட், இது வந்து ஃபேக் பாஸ்போர்ட். மூணாவது யாருன்னா நிதின் சந்தேசரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு, இந்த ஆள் தம்பி, இந்த ஆளோட மச்சான் யாரு, நரேந்திர பாய் பட்டேலாம் பேரு. இவங்க எல்லாருமே அதாவது ஸ்டெர்லிங் பயோகார்ப் அப்படிங்கிற ஒரு குஜராத் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க. 15,600 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கிட்டு 2019 தான் இவங்க மொத்த பேர் வந்து ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து யாருன்னா ஜத்தின் மேத்தாவா, இதுதான் வந்து ஒரு குஜராத்தி டைமண்ட் வியாபாரியா.
இந்த ஆள் வந்து பார்த்தோன்னா 7000 கோடி அடிச்சுட்டு 2020 ஓடி இருக்கிறான் ஃபேக் பாஸ்போர்ட் இஷ்யூல. சரியா? இதுக்கு அடுத்து யாருன்னா 2016 ஓடினார்ல உங்காலு யாரு, விஜய் மல்லையா. அவர் வந்து பார்த்தோன்னா 9000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆள் வந்து ஃபேக் பாஸ்போர்ட்ல ஓடி இருக்காப்ல. இதுக்கு அடுத்து இன்னொரு யாருன்னா ஆசிஷ் ஜோபன் புத்ரா, பிரீத்தி ஜோபன் புத்ரான். இவங்களை வந்து பார்த்தோன்னா குஜராத்ல அகமதாபாத்ல டெக்ஸ்டைல்ல வந்து பெரிய கொடி கட்டி பறக்கிறாங்களாம். இவங்களும் பார்த்தோன்னா 800 கோடி வாங்கிட்டு இவங்களும் இப்ப 2019 நாட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இது மாதிரி 38 பேர் மோடி பிரதமரானதற்கு அப்புறமா நாட்டை விட்டு ஃபேக் பாஸ்போர்ட்ல ஓடி இருக்கிறாங்க. அண்ணாமலை, இதுல என்ன ஒரு முக்கியமானதுன்னா, நான் இப்ப சொன்ன இதுல பேர்ல முக்காவாசி பேர் குஜராத்திக்காரங்க. அது எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பிரச்சனையை பத்தி உன்னால பேச முடியுமா? இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் உன்ட்ட இந்த கேள்வியை கேட்காம விட்டாங்க, இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? நன்றி.